கடந்த ஆண்டில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய சென்னை வெள்ளத்திற்கு மிக முக்கிய காரணம் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் போனதுதான் ஆக்கிரமிப்புகள் மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் சென்னையின் கால்வாய்கள் சீராக இல்லாததே பாதிப்புகளுக்கு அடிப்படை காரணம் என்பது சூழலியலாளர்களின் கருத்து குறிப்பாக சென்னை பக்கிங்காம் கால்வாய் வழியாகத்தான் அதிகளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது சென்னையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் ஓடும் பக்கிங்காம் கால்வாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வரை முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு முறையான சீரமைப்பு பணிகள் நடைபெறவில்லை இவ்வளவுக்கும் கூவம் அடையாறு போன்ற ஆறுகளை விட பக்கிங்காம் கால்வாய் வழியாகத்தான் அதிகமான தண்ணீர் வெளியேறுகிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பக்கிங்காம் கால்வாய் முறையான சீரமைப்பும் இல்லாமல் அதற்கு ஒதுக்கப்படும் நிதியும் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் கண்துடைப்பு பணிகள் மட்டுமே நடைபெறுகின்றது கடைசியாக இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பக்கிங்கா கால்வாய் அகலப்படுத்தும் பணிகளும் முழுமையாக முடிக்கப்படவில்லை பக்கிங்காம் கால்வாய் வந்து ஒக்கியம ஆரம்பிச்சு ஆரச்சு முத்துக்காடு வரைக்கும் பதிமூணு கிலோமீட்டருக்கு இருபது மீட்டர்ல இருந்து நூறு மீட்டருக்கு அகலப்படுத்துகிறோம் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் அலாட் பண்ணாங்க அந்த 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 அகலப்படுத்தக்கூடிய பணிகள் இருபது மீட்டருக்கு நடந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ல வெறும் இருபது மீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி அஞ்சு மீட்டருக்கு தான் அகலப்பையிருக்காங்க வெள்ளம் வரும்பொழுது இதனால வந்து ஏற்படக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி இழப்புகளுக்கும் இது ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கறத நம்ம நாங்கள் அரசிடம் கேட்பது ஒதுக்கப்படும் தொகைக்கும் செயல்படுத்தப்படும் பணிகள் பற்றியும் வெளிப்படையாக அரசு இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்பதே அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராமனின் கருத்து